ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிற படம் 2012 ரிலீஸ் ஆன டார்க் டைடு. ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 4.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான டைவராக இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஒரு பார்ட்னர் கூட தான் அந்த டைவிங்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் ஷார்க் வந்து இவங்களோட அந்த பார்ட்னரை சாவடிச்சிருது. இது நடந்து இப்போ ஒரு வருஷம் கழித்து நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடனை இப்போ தீர்த்தே ஆகணும். அதே சமயம் ஒரு பணக்காரன் ஒருத்தர் வந்து நீங்களும் உங்களுடைய பையனும் ஷார்க் பக்கத்தில் நீந்துற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நிறைய காசு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய கடனை வந்து எப்படியாவது அழிக்கணும், அதை அடைக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோயின்க்கு இப்போ பணம் தேவை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வருது. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா சரின்னு பணத்துக்காக ஒத்துக்கிறாங்க. ஸோ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை போய்ட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கடலில் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினாக ஹாலி பெரி தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் வாட்டரில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் வர அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை, சும்மா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். பொழுது போகலன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நல்லாதான் இருக்கிற படம் 2010 ரிலீஸ் ஆன பேங்க் ராஜன் 2. ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரியர் ட்ரைப் ஒன்று வாழ்ந்துட்டுருப்பாங்க. சின்ன டீம் தான், பட் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்களை பர்மீஸ் ஆர்மி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க தன்னுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்மீஸ் ஆர்மிஸை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, தமிழ் டப்பிங்லாம் நீட்டாக, லிப்ஸிங் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆவரேஜான, பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை, ஒரு வார் ஆக்ஷன் படம் இது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல, பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற படம் 2024 ரிலீஸ் ஆன ரோட் ஹவுஸ். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் யூஎஃப்சி ஃபைட்டராக இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பாரில் பவுன்சர் மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போது ஒரு சில பயங்கரமான கிரிமினல்ஸ்னால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிரிமினல்ஸ் எதிர்த்து நம்ம ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸை, அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களே எதிர்க்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் சமாளித்தார், அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ஜேக் ஜில்லன்ஹால் தான் நடிச்சிருந்தார். படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பயங்கரமான ஹைலைட்டே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒவ்வொன்றையுமே அவ்வளோ பயங்கரமாக செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தரமான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற படம் 2011 ரிலீஸ் ஆன வாரியர். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டராக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும், அதில் எப்படியாவது ஃபைட் பண்ணி அதில் ஜெயிச்சு அதில் அவருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் மணி, அந்த ப்ரைஸ் மணியை அவருடைய ஃப்ரெண்டுடைய விடோ ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஃபைட்டில் கலந்துக்கிறாரு. அதே சமயம் இந்த ஃபைட்டில் இப்போ நம்ம ஹீரோ
எதிர்த்து சண்டை போடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஹீரோவுடைய பிரதர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடன்லாம் வாங்கி வச்சுருப்பார். ஸோ தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப கீழ்மட்ட நிலைக்கு போயிட்டுருக்கோம். தன்னுடைய ஃபேமிலியை எப்படியாவது மேலே கொண்டு வரணும், இந்த ஃபைட்டில் ஜெயிச்சு இந்த ஃபைட்டில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அந்த கடனை எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய பிரதர் ட்ரை பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கும் அவருடைய பிரதருக்கும் நடக்கிற இந்த மேட்ச்சில் யார் தான் ஜெயிக்க போகிறாங்க, என்ன தான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம டாம் ஹார்டி தான் நடிச்சிருப்பார். படத்தில் நம்ம ஹீரோ அண்ட் அவருடைய பிரதர் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடும்போது நமக்கு இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு தாட்டு தான் நமக்கு வரும். அது ஏன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ரெண்டு பேருக்குமே சாலிடான ஒரு ரீசனை கொடுத்துருப்பாங்க. படத்தில் நடிச்சிருந்த ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே தாறுமாறாக இருக்கும். அண்ட் மெயினாக படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க. இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். தரமாக படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன ஓப்பன் ஹைமர். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஓப்பன் ஹேமர் அமெரிக்காவோட பயங்கரமான சயின்டிஸ்ட்டில். அவர் இந்த அட்டாமிக் பாமுடைய இந்த ப்ராஜெக்டை எப்படி ஆரம்பித்தார், இந்த ப்ராஜெக்டில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சாதிச்சிருக்காரு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் படத்தை பாருங்கள், எபிக் ரேஞ்சில் இருக்கும். மூவி ஃபுல்லாகவே ட்ராமா தான் இவங்க கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே நிறைய டைலாக்ஸ் தான் இருக்கும். பட் படத்துடைய ஸ்டோரி ஆகட்டும், அதனுடைய மேக்கிங் ஆகட்டும், அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தில் சிஜிஐலாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அட்டாமிக் பாம் வெடிக்கிறது அதெல்லாம் ரொம்பவே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய பயங்கரமான ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும். இந்த படத்தில் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர், எமிலி பிளண்ட், கிலியன் மர்ஃபி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்கார் ஃபங்க்ஷனில் கூட இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆஸ்கார் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அதில் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்துக்காக பெஸ்ட் டைரக்டராக வின் பண்ணியிருந்தார். கிலியன் மெஃபியும் பெஸ்ட் ஆக்டருக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹேமர் மூவிக்காக வாங்கியிருந்தார். அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் வின் பண்ணியிருந்தார். மொத்தமாக 7 ஆஸ்கார் அவார்டு இந்த படம் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த படத்தெலாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. படம் ஸ்லோவாக தான் போகும், பட் நீங்கள் சினிமாவை விரும்புகிற எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனப்போ அந்த டைமில் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். கிறிஸ்டோபர் நோலன் மூவி. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.